ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போனோம் ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோம் என்ன காஸ்ட்டில் இருந்துச்சு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்வெட் ஷைனிங்கில் இருக்கும் இந்த கிளாத்து தொட்டாலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து கீழே ஃப்ளோர் மேட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்காக வாங்கியிருக்கேங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை பார்த்தோன்னே இது ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இந்த மேட் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குங்க அடுத்து நாங்கள் என்ன வாங்கினோன்னு காமிக்கிறேன் அடுத்து நாங்கள் இந்த பர்ஸ் வாங்கினோம் இந்த பர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எங்களோடய மேக்கப் செட்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் பட் அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இந்த பர்ஸ் வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பர்ஸ் பாருங்கள் உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ள ஒரு குட்டி கண்ணாடியும் வந்து அவைலபிளாக இருக்கும் சரி சூப்பராக இருக்கும் இந்த கண்ணா இந்த பர்சன் நீங்கள் ட்ராவலிங் அப்போ உங்களோட மேக்கப் செட்லாம் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் எதாவது தோடெல்லாம் மாற்றி போடுவீங்க அப்படின்னா குட்டி குட்டி தோடெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இந்த ஒரு ஃப்ளவர் கூட ஒன்று வாங்கினோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பூஜைக்கு நாங்கள் ஸோ நம்ம வந்து பூ அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறதுனா இது ஒன்று வாங்கினோம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அகலமாகவும் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸு இது ஒன்று வாங்கினோம் ஸோ இந்த ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி இருக்கும் இது கிச்சனில் மாட்டிக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஸ்பூனு சிசர்ஸ் அந்த மாதிரி எதாவது மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு சௌகரியமாக என்ன அங்கே மாட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாட்டிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்படிங்கிறதால இது வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இதோட பேர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன இதில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம் எனக்கு இது வந்து பூஜா ரூமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு வாங்கினேங்க அதுக்கப்புறம் பாப்பாக்காக ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கினோம் ஸோ வாட்ரு பாட்டில் அவ்வளோ கொஞ்சம் பழசாயிடுச்சு ஆயிடுச்சு இது வேணும்னு கேட்டாலே இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து டீ கப் வாங்கினோம் டீ காஃபி கப் வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் வாங்கினோம் ஒன்று வந்து ஆரஞ்சு அண்ட் இன்னொன்று வந்து எனது கலர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் ஒன்று வாங்கணும் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் இதுலேயே பெரிய சைஸ் வச்சுருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது உடஞ்சிருச்சு நான் ஏன் ஆரஞ்சு கலர் கப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குங்க எனக்கு நடக்கிற திசபூத்திக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கப் யூஸ் பண்ணுறது எப்பயும் வளர்க்கும் ஸோ அதனால் இந்த காபி கப் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி கலர்ஸில் இருக்கும் இந்த மல்டி கலர் கப்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பாப்பாக்காக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குட்டியான ஒரு மிக்கி மோஸு அந்த மாதிரிலாம் ஏதோ கார்ட்டூன்ஸ் வரைஞ்ச மாதிரி ஒரு கப் ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்ருங்க என்னோட லைட்ரு போயிட்டு அதனால ஒரு லைட்டர் ஒன்று வாங்கினேன் நான் ஓபன் பண்ணிட்டேன் இந்த லைட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து ஸ்டவ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி இல்லை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாட்டிட்டிங்கனாக்கா எங்கேயுமே வாங்கி இங்கேயும் வச்சு நம்ம மார்னிங் வேண்டியதில்லை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இது ஒன்று வந்து வாங்கினேங்க இது கொஞ்சம் ப்ராண்டட் ப்ராண்டடாக தான் வாங்கினோம் நாங்கள் இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் அந்த லைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு கேரியருங்க ஸோ இந்த கேரியர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னால அது ஒன்று வாங்கிடும் ஸோ இதுவுமே நல்லா இருக்குது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நம்ம பாத்திரங்களில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தாங்க டிமார்ட்டில் ஸோ இது வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே வந்து சூர்யாவோட செக்ஷன் தான் என்னோடய டாக்டரோடது இப்போ அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கிளே வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் கிளேவில் வந்து நிறையா அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கிளே வாங்கியிருக்காங்க இந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி குட்டி ஸ்பூனு ஷேப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளே கலர்ஸ் கிளே அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க இதை நம்ம ஷேப்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் நான் அவங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் அந்த கப் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சாஃப்ட் மாய்ஸ்சுரைசர் க்ரீம்ங்க குழந்தைங்களுக்கு இப்படி இந்த மா இந்த ஏஜ்லேருந்தே நம்ம வந்து இந்த க்ரீம்ஸை யூஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஆகாமல் மெயின்டென் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒன்று தான் சாஃப்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைட் மாய்ஸ்சுரைசிங் க்ரீம் தாங்க ஸோ இது தாராளமாக குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணலாம் சூர்யாவுக்கு வந்து நைன் இயர்ஸ் ஆயிடுச்சுனால அவள் வந்து இது ஹேண்டுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாள் ஸோ அது ஒரு க்ரீம் வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கூலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த பென் பென்சில் வைக்க ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஷ் யூஷுவல் வந்து அவங்களுடைய சாக்லேட்ஸு ஸோ இது வந்து அவங்க காயத்ரித்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மெயின் அது ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிண்டர் ஜாய் இதெல்லாம் நாட் அட்வைசபிள் பட் வந்து அவர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே வாங்கிக்கிட்டாங்க பாருங்கள் இதுலேயே வந்து எல்லாமே இருக்கும் சார்ஜர் அவங்களோட பென்னு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேஷ்னரி திங்ஸு எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இதுவும் ரொம்ப தேடி அங்கேயும் கிடக்கும் ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இது நான் வாங்கினேன் ஸோ இதுலேயே அவரோட சார்ஜ் எல்லாமே போட்டு வச்சுப்பான் ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சமையலுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கினோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஒன் நைன்டி எயிட் ருப்பீஸுங்க ஆனால் டிமார்ட்டில் வந்து இன்றைக்கி ஒன் சிக்ஸ்டிக்கு போட்டிருந்தாங்க இந்த ஆயில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பூஜைக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் அந்த இது ஸ்மெல் வந்து நல்லா வரும் ஸோ அதனால் இந்த ஆயில் ஒன்று வாங்கிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இருந்தாலும் இது ஒன்று வாங்கிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிமார்ட் அதுக்கப்புறம் செல்லர்ஸில் தாங்க ஆயில் கொஞ்சம் பியூராகவும் இருக்கும் ப்ளஸ் நல்ல அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் மற்றபடி வந்து எனக்கு மற்ற ப்ராண்ட் பிடிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் போட்டிருந்தாங்க ப்ளூ ப்ரீமியம் கோல்டு ஸோ இந்த காஃபி தூள் வந்து ஃப்ளேவர் செம்ம வாசனையாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபின்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்களும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால வந்து இந்த காஃபி தூள் ஆஃபரில் இருந்தனால இந்த காஃபி தூள் ஒன்று வாங்கினோம் ஸோ அதுக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெகின் ஒன்று வாங்கினேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் எக்ஸலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க நீங்கள் வெளியில் ப்ராண்டடாக வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன்க்கு மேலே தான் வரும் ஸோ இதுவுமே இன்றைக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் நமக்கு வந்து டூ நைன்டி நைன்க்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு ஒயிட் கலர் லெகின் தான் தேவைன்னு வாங்கினேன் ஸோ ஓவராலாக இந்த திங்ஸு இது இல்லாமல் கொஞ்சம் மளிகை தேவை மளிகை சாமான்களும் வாங்கினோங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா சண்டே அப்படின்னா நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நீங்களும் முடிஞ்சா டைம் இருந்தால் விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து ரேட்டோட சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோர் மேட்டுங்கிறது வந்து உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க அதுக்கப்புறம் அந்த கூட பூ கூட இருக்குது பார்த்தீங்களா அதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அண்ட் நீங்கள் மேக்கப் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த பர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்